இனி பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்மளோட கோழி குஞ்சிக்கு வந்து F1 மருந்து நம்ம வாங்கியாச்சு. மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு அது நம்மளுக்கு என்னென்ன மருந்துன்னு தெரியல. F1 மருந்து கேட்டாவே கரெக்டாக அதில் சீக்ஸ் இருக்கிற மாதிரி சிம்பிளோட கரெக்டாக கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 3 மருந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டிலில். அண்டு இதுவும் அண்டு இதுக்கு முன்னாடி நான் காட்டினது தான் மெயின். இதை வந்து நம்ம எதில் மிக்ஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பவுடர் மாதிரி ஒரு டப்பா இருக்குது, அதுக்கு கொடுத்துருக்காங்க, அதில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கும்போதே மெடிக்கல் ஷாப்பில் வேக்சின் கொடுத்தாங்க கோழிக்கு. இதுவும் வேக்சினும் அது கூட சேர்த்து கலந்து கொடுங்கப்பா அப்படின்னாங்க. இதில் ஃபார் வேக்சின்னு போட்டுட்டு இருந்துச்சு அனிமல்ஸ்ன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது இதில் தான் அந்த பவுடர் மாதிரி இருக்குது, அதில் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதையும் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. இப்படியா ஐயோ எப்படின்னே தெரியலையே. மேலே டாப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை கட்டுவோம். ஓப்பன் ஆகிடுச்சுப்பா. இப்போ என்ன பண்ணுவோம், சிரிஞ்சு எடுப்போம். சிரிஞ்சியை பிடிக்கிறதுக்கே பயமாக இருக்கு. எப்படி தான் டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் பிடிச்சிட்ருக்காங்கன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ அண்ட் ஒரு பக்கமாக ஓப்பன் பண்ணியாச்சு, இதுக்குள்ளே நம்ம விட வேண்டியது தான் ஃபஸ்ட்டு. ஐயோ பயமாக இருக்குது, கையில் கையில் குத்தி போன்ட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக குத்தி அதில் இருக்கிற மருந்து எடுக்க வேண்டியது தான். இதை வந்து பார்த்திங்கனா இங்கே முழுக்க முழுக்க இதை வாங்கினா கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஃப்ரிட்ஜில் வைங்க, இது எப்பயுமே ஃப்ரீஸான ஐட்டம், இது ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் வைக்கணும். அதனால் ஃப்ரிட்ஜில் வைங்க. அண்ட் இதில் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் அண்ட் செகண்டாக வந்து நம்மளோட அந்த ரெட் கலர் மருந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம இதில் விடணும். செகண்டாக அதை எடுத்துப்போம், அது ஒரு 2 ட்ராப்ஸ். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரு 300 கோழிக்கு விடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 கோழி குஞ்சு தான் விட போகிறேன். இப்போதைக்கு இன்குபேட்டரில் 2 கோழி குஞ்சு தான் பிரிச்சிருக்கு. ஆக்சுவலி இது அதுக்கு தான் விடுறது, இன்குபேட்டரில் பொறிச்ச கோழி குஞ்சுங்களுக்கு விடுறதுக்காக தான் இதை வாங்கினது. அண்ட் அதுங்களெல்லாம் இம்யூனிட்டி பவர் இல்லாத காரணத்தினால தான் நம்ம இதை கொடுக்குறது. இதெல்லாம் கொடுத்துட்டா ஓரளவுக்கு இம்யூனிட்டி பவர் வரும். ஆக்சுவலி இது வந்து வந்த ஒரு வாரத்துலேயே கொடுக்கணும், நம்ம கரெக்டாக 7 நாள் கணக்கு வச்சு கொடுக்கணும், 8th நாளில் கொடுக்கணும். அப்போ தான் அந்த கோழி இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக வளரும். அது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி குண்டு பல்ப்பு வச்சு செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலி அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வேக்சினை திறந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம். வேக்சின் செம்மையாக இருக்க பாக்ஸு. அண்ட் நம்ம அம்மாக்கிட்ட வச்சு குஞ்சு பொறிக்கிற கோழிக்கு இதை நம்ம கொடுக்க தேவையில்லை, ஆனால் அதுக்கிட்டே நிறைய ஹீட் இருக்கிறதுனால இம்யூனிட்டி பவர் அதிகமாக வரும். ஸோ நம்ம வந்து அதை இன்குபேட்டரில் வச்சு குஞ்சு பொறிக்கிறதுனால கம்பல்சரி நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா கோழி தாங்காது, அது இறந்து போகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து அட்வான்ஸாக பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. கரெக்டாக 7 நாள் கழித்து 8th நாளில் கொடுக்கணும், இல்லை 7 நாள் ஈவினிங். அண்ட் மோஸ்ட்லி வந்து இதை ஈவினிங் டைமில் கொடுக்க பாருங்கள், ஏன்னா வந்து ஈவினிங் டைமில் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. எப்பயுமே வந்து இதை பகல் டைம்லேயோ இல்லை வெயில் நேரத்துலேயோ கொடுக்கக்கூடாது, ஈவினிங் டைமில் தான் கொடுக்கணும். நான் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, அதனால தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலி ரெடி பண்ணியாச்சு, ஃபுல்லாக குலுக்கிக்கும் நல்லா, அப்போ தான் நல்லா மருந்து மிக்ஸ் ஆகும். ஓரளவுக்கு நல்லா குளிக்காச்சு. அண்ட் இதில் இருக்கிறத மறுபடியும் வெளியே எடுத்து கோழி கண்ணில் விட வேண்டியதுதான். இது கோழி கண்ணில் தான் விடணும், நீடிலெலாம் வச்சுனுக்கிறதுனால பயங்கரமாக பார்க்காதீங்க, குத்திரவன்ட்டு அதை அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு பயமாக இருக்குது, எப்படா அந்த நீடில் கட்டுவோம் அப்படின்ற அளவுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஒரு வழியாக வந்துடுச்சு, இப்போ நீடில் கட்டுவோம். அதை கட்டுறதுக்கே பயமாக இருக்குது, எனக்கு கை கல்லாம் ஒதுருது அதை பிடிக்கிறதுக்கு. பாருங்கள் இந்த கோழி குஞ்சு இங்கே இருக்குது, வாப்பா அப்படின்ட்டு கண்ணை காட்டுங்க, ஓப்பன் யுவர் ஐஸ் அப்படின்ட்டு அழகாக கண்ணை திறந்துட்டு ஒரு ட்ராப் விடுவோம். ஒரு ட்ராப் வந்து கரெக்டாக ஒரு ட்ராப் தான் விடணும், நான் கொஞ்சமாக இது வந்து விடுறதுனால அரை ட்ராப் தான் போச்சு. அண்ட் இன்னொரு அரை ட்ராப் விடுறேன் நான். ஆக்சுவலி இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹை ட்ராப்ஸ் வைப்போம்ல, அதை வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அதில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும். என்கிட்ட இல்லாத குறையினால அதை வச்சுட்டேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கோழி கொஞ்சம் சொங்கியாக தான் இருந்துச்சு. அண்ட் உடனே ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா அது கொஞ்சம் விளையாடாமல் இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு ஆக்டிவாக தெரியுது, அந்த அளவுக்கு எகிரி குதிக்குது, பறக்குது, பரவாயில்ல. ஆனால் கோழி கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்குது. இதுதான் நான் முதல் இந்த கோழிக்கு தான் நான் உயிர் கொடுத்துருக்கேன் இன்குபேட்டரில் வச்சு. ஹெல்த்தியாக இருக்குது நல்லா, அதுக்கு தான் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ அதை நம்ம பண்ணைக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம், அதனால் இப்போ நம்ம அதை பண்ணைக்கு எடுத்துகிட்டு போய் விடுறோம். நம்ம பண்ணைக்கு கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் விடுறோம். அதுக்கு பசிக்குது போல தெரியுது, என் கையை கொத்துது அந்த அளவுக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. நம்ம பண்ணை உள்ளே வந்தாச்சு. நம்ம பண்ணை உள்ளே வந்தோடனே அது கொஞ்சம் புதுசாக சுற்றி பார்த்துச்சு. அண்டு ஓரளவுக்கு எல்லாமே செட் ஆகிடுச்சு அந்த கோழிக்கு. அதை நான் விட்டுட்டு அங்கேயே வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம அந்த கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம விட்டு அதுக்கப்புறம் வந்து அது எவ்வளோ ஆக்டிவாக இருந்துச்சுன்னு காட்டுறது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். அழகாக இருக்குல்ல குட்டி கோழி குஞ்சு, இன்னும் அழகாக செழிப்பாக வளர்கிறதுக்கு தான் அதுக்கு அந்த ஊசி. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.